ரெடி. வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம கெய்ட்லி வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து கோட்டோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு டெஸ்ட் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அது இன்னையோட முடியுது. ஸோ இன்னைக்கு அந்த டெஸ்ட்டை எடுத்துருங்க போய், ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ் டெஸ்ட்டை. வேணும்னா நீங்க டெஸ்ட் பேட்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம கோட்டோடதுல. சரி, இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்கு ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ்க்கு. சார் என்ன சார் செய்யணும், அப்படி செய்யணுமா இப்படி செய்யுமா, எதுவும் பதறாதீங்க. இவள் நாள் என்ன பண்ணீங்களோ அதே கண்டினியூ பண்ணுங்க. டெய்லி ஒரு டெஸ்ட் எடுத்து அதை பொறுமையா அனாலிசிஸ் பண்ணிருங்க, ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் சால்வ் பண்ணி பாத்துருங்க. முக்கியமா கிரிட்டிக்கல் ரீசனிங்க்கு இந்த ஒரு 12 நாள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்ளிகேஷன் நிறைய போட்டு பாருங்க. இங்கிலீஷ்ல ஆர்சியெல்லாம் வந்து நிறைய எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் உங்கள்ட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா வந்து, எல்லாருமே இந்த செக்ஷன் டைமிங்கை புதுசாக தான் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால மார்க் கம்மியாக வருது அப்படி இப்படி நீங்கள் பதற வேண்டாம். அட்டம்ப்ட் கம்மியாக கொடுக்குறோமே அப்படின்லாம் பதறாதீங்க. எல்லாருக்குமே இந்த புதுசாக ஃபேஸ் பண்ணுறதுனால எல்லாருமே வந்து அப்படி தான் இருக்காங்க. ஸோ மார்க் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம், உங்களே நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணிக்க வேண்டாம், சரிங்களா. முக்கியமாக இந்த மாதிரி நான் சொல்கிறத மட்டும் பண்ணி பாருங்கள். இப்போ டெஸ்ட் எடுக்க போகிறீங்கள, குவஸ்டினை கரெக்டாக செலக்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். இப்போ ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போகிறீங்க, ரீசனிங் போகிறீங்கன்னா, அதில் ஒரு 4 செட்டு பசில் சீட்டிங் இருக்குன்னா, அந்த பசில் சீட்டிங்கில் ரொம்ப ஈஸி, கொஞ்சம் மாட்ரேட்டு, இது கொஞ்சம் இன்னும் மாட்ரேட்டு, அப்படி ஒரு ஆர்டர் இருக்கும் அந்த பசில் சீட்டிங்கில். நீங்கள் கரெக்டாக அந்த ஒரு 2 செட்டு தான் உங்களை அட்டன் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க, அந்த 2 செட்டு கரெக்டாக பிக் பண்ணுறீங்களான்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா. நீங்கள் போய் ஃபுல் டெஸ்ட்டு கூட எடுக்க வேண்டாம், போய் கரெக்டாக அந்த கொஸ்டினை செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னே பாருங்கள். அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் வைபு தரும், சரியா, நல்லா உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம போர்ட் டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 12 நாளுமே கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டை ஃபுல் அனாலிசிஸ் பார்த்துருங்க. முக்கியமாக அக்யூரசியும் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும், எப்பயுமே தான் நான் சொல்லுவேன். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் மெயின்ஸ் வந்துடுவேன், ஒரு கொடைக்கானல் ட்ரிப் வந்தேன் மக்களே, சரிங்களா. ஸோ நாளைக்கு நைட்டு இன்னைக்கு மதுரைக்கு வந்துடுவேன், நாளைக்கு உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு, சி மெயின்ஸ் லைவ் இருக்கும், கண்டிப்பாக வந்துருங்க. உங்களுக்கு உங்கள் ஜாக்சன் மறக்காமல் டெஸ்ட் பேட்ச் இன்னைக்கு ஃப்ரீ டெஸ்ட் இருக்கு, அதில் போட்டு பார்த்துருங்க. ஒன் ஆன் ஒன் மென்டார் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை கரெக்ட் பண்ணுவாங்க, அது அடுத்து உங்கள் முயற்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 10 10.